மீண்டும் மீண்டுமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் டிடிஎஃப் வாசனுக்கு தொடர்ந்து ஏதாவது பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ கூட என்ன ஒரு பிரச்சனையில வந்து சிக்கியிருக்காருனா, ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து போலீஸார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், கடந்த செப்டம்பர் மாதம் என்ன ஆச்சுன்னா, டிடிஎஃப் வாசன் வந்து வண்டி ஓட்டும் போது வீலிங் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விபத்தில் வந்து சிக்கிட்டாரு. இதனால அவரோட பைக் லைசன்ஸே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னோட பைக் லைசன்ஸை கேன்சல் பண்ணா என்னப்பா, நான் கார் ஓட்டிட்டு விளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டி விளாக் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த விளாக் போட்டது தாங்க இவருக்கு வினையா வந்து மாறிடுச்சு. என்ன வந்து பண்ணிருக்காருன்னா, சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு மதுரை வழியா வந்து போயிருக்காரு. அந்த மாதிரி வந்து போகும்போது இவரோட டிராவல் எல்லாத்தையுமே வந்து பின்னாடி இருக்கிற இவரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீடியோ கவரேஜ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. கரெக்டா மதுரை பக்கத்துல வரும்போது என்ன இருக்குன்னா, இவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து ஃபோன் வந்து பேசியிருக்காரு. உடனே இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்படி செல்ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டலாமா, இந்த மாதிரி வண்டி ஓட்டுறாரு ஹைவேல, இந்த மாதிரி ஓட்டும்போது தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு தானே வந்து பிரச்சனை ஆகும், அதனால இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவர் மேலே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உடனே இந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் வந்து டிடிஎஃப் வாசர் மேலே 6 வழக்குகளை வந்து பதிவு பண்ணி, இவர் வந்து கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறாரு, வண்டி ஓட்டும் போது வந்து ஃபோன் பேசுறாரு, இதனால பல பேருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு 6 வழக்குகளை வந்து பதிவு பண்ணி இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு தாங்க கலவையான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, டிடிஎஃப் வாசனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், ஆல்ரெடி இவரோட பைக் லைசன்ஸை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்களே, அப்படி இருக்கும்போது கவனமாக கார் ஓட்ட வேணாமா, இவர் பாட்டுக்கு ஹைவேல வந்து வீடியோ எடுத்துட்டு ஃபோன் பேசிட்டு ஓட்டினா சும்மா விடுவாங்களா, இவர் அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் டிடிஎஃப் வாசனுக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா, தப்புப்பா, ரொம்ப தப்பு, டிடிஎஃப் வாசனை வந்து வேணும்னே டார்கெட் பண்ணி இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டிருக்காரு அப்படின்னா என்ன வந்து பண்ணியிருக்கணும், அதுக்கான ஃபைன் அமௌண்ட் இருக்குல்ல அதை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லை அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அவரோட கார் லைசன்ஸை தானே வந்து கேன்சல் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் விட்டுட்டு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வேணும்னே டிடிஎஃப் வாசனை டார்கெட் பண்ணி அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இது தெள்ள தெளிவாக நமக்கே வந்து தெரியுதுன்னு சொல்லி டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு மட்டும் ரொம்ப பார்ஷியாலிட்டி வந்து பாக்குறாங்கப்பா, மற்றவங்க தப்பு பண்ணா அது அசால்ட்டா வந்து கடந்து போயிடுறாங்க, ஆனா இவர் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அதை நோண்டி நோண்டி பெருசாக்கி இவரை வந்து வேணும்னே பிரச்சனைகள் வந்து சிக்க வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இஃபான் கூட தான் பெரிய தப்பு வந்து பண்ணாரு, ஃபாரின்ல போய் அவங்களோட ஒய்ஃப் வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சிட்டு வந்து அதை ரகசியமா வச்சுக்காம அதை வந்து வீடியோவா பண்ணி எனக்கு வந்து பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி பெருசா அதை செலிப்ரேட்லாம் வந்து பண்ணாரு, அது பெரிய தப்பு இல்லையா? அப்போ அவர் பண்ண தப்புக்கு என்ன நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும், நியாயப்படி அவர் மேலே ஏதாவது ஒரு நடவடிக்கை வந்து எடுத்திருக்கணும். ஆனால் இஃபான் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி வந்து கேட்டுட்டாரு. சாரி கேட்டவுடனே அப்படியே அந்த ஒரு விஷயத்தை கேஷுவலாக வந்து விட்டுட்டாங்க. ஆனால் டிடிஎஃப் பாசன் மட்டும் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை போய் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களே, இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கே ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு ஒரு நியாயம், ஒரு சில யூடியூபர்ஸ்க்கு வேற மாதிரி ஒரு நியாயம்னு சொல்லிட்டு வைக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாக தெரியுது அப்படின்னு தான் பல பேர் வந்து கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.